ஹே ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொய்னா எப்படி கல்ச்சர் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் கேட்டே இருக்கீங்க, மொய்னா எப்படி கல்ச்சர் பண்ணுறது, வீடியோ போடுங்க அப்படின்ட்டு. ஸோ இந்த வீடியோவில் மொய்னா எப்படி கல்ச்சர் பண்ணுறது அப்படின்ட்டு பார்த்துடலாம். நமக்கு மொய்னா கல்ச்சர் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஸ்டார்டர் கல்ச்சர் தேவைப்படும். ஸ்டார்டர் இல்லாமல் நிறைய பேர் பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க. ஸோ எல்லாமே சுத்த போய் நம்பாதீங்க, வேஸ்ட் ஆஃப் டைம் தான். நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்குறதே வேஸ்ட்டு. மொய்னாக்கு ஸ்டார்டர் கல்ச்சர் தேவைப்படும். உங்களுக்கு ஸ்டார்டர் கல்ச்சர் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் என்ன காண்டக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. நான் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அந்த டிஸ்பிளேலையும் நம்பர் கொடுத்துருக்கேன், பார்த்து வாங்கிக்கோங்க. இந்த கல்ச்சர் வந்து பார்த்தீங்கன்னா கிராஷ் ஆக போகுது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா எடுத்து வந்து நான் நியூவாக வந்து ஒரு கல்ச்சர் போட்டு வைக்க போகிறேன். அதே ஒரு வீடியோ எடுத்து போட்டலாமே அப்படின்னு தான் பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ நிறைய பேர் கேட்டு இருந்தீங்க மொய்னா கல்ச்சர் எப்படி பண்ணுறதுன்னு, அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸ்டார்டர் இருந்தால் மட்டும் தான் மொய்னாவாக கல்ச்சர் பண்ண முடியும். ஸோ வாங்க இப்போ எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தலாம். ஃபஸ்ட் இந்த மாதிரி ஒரு டப் எடுத்துக்கோங்க. டப் எடுத்துகிட்டு நார்மல் போர் தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டார்டர் மொய்னா வச்சிருப்பீங்களா, அந்த மொய்னாவை எடுத்து இந்த டப்பில் வந்து ஆட் பண்ணிக்கணும். என்னடா தண்ணி ப்ளூ கலரில் ஆட் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க, எனக்கு வந்து இது கொஞ்சம் மெடிசன் வாட்டர். இந்த பழைய பக்கெட்லேருந்து மொய்னாவை எடுத்து பார்த்தீங்கன்னா நான் காலையிலே வந்து எடுத்து தனியாக வச்சுட்டேன். ஸோ தனியாக எடுத்து வைக்கிறதுக்கு டக்குன்னு தண்ணி இல்லை, என்ன பண்ணுறது தெரியாமல் பக்கத்தில் வந்து ஸ்டாக் வாட்டர் ஆல்ரெடி பிடிச்சி வச்சிருந்தேன். அந்த ஸ்டாக் வாட்டரில் பார்த்தீங்கன்னா மொய்னா வந்து எடுத்து வச்சுட்டேன். ஸோ அதனால தான் தண்ணி ப்ளூ கலராக இருக்குது. ஸோ அதை யாரும் நினச்சிக்காதீங்க. இப்போ வந்து நம்ம ஸ்டார்டர் வந்து ஆட் பண்ணிட்டோம். ஸ்டார்டர் ஆட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்ட்டு நான் சொல்கிறேன். ஸ்டார்டர் வந்து நீங்கள் எவ்வளோ ஆட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குவான்டிட்டி வந்து அந்தளவுக்கு அதிகமாகவே கிடைக்கும். நீங்கள் மொய்னா கல்ச்சர் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு செட்டு வந்து போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா ஒன்று கிராஷ் ஆனால் கூட உங்களுக்கு வந்து இன்னொன்று வந்து கை கொடுத்துரும் கண்டிப்பாக. நீங்கள் வந்து ரெண்டு போட்டு வச்சுக்கிறது பெஸ்ட்டு தான். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா தண்ணி வந்து ஒரு டப்பில் பிடிச்சி வச்சுட்டு மொய்னா ஸ்டார்டர் கல்ச்சரை வந்து நம்ம அதில் வந்து ஆட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஈஸ்ட் வந்து வாங்கிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற சூப்பர் மார்க்கெட்டில் கண்டிப்பாக ஈஸ்ட் கிடைக்கும், அப்படி இல்லைனா மளிகை கடையிலே வந்து கிடைக்கும், இல்லைனா பக்கத்தில் பேக்கரி இருந்தால் கூட மோஸ்ட்லி பேக்கரியில் வந்து இப்போலாம் ஈஸ்ட் விற்குது. ஸோ ஈஸ்ட் வேணும்னா அப்படின்னு வாங்கிக்கோங்க. இது வந்து ஒரு 35லேருந்து ஒரு 40 ருபீஸ் தான் வரும். இந்த ஈஸ்ட் வந்து நம்ம தண்ணியில் கரைச்சி இது தான் வந்து நம்ம மொய்னாக்கு ஃபீட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஈஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப அதிகமாக போட்டக்கூடாது, ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடாது. ஒரு மீடியமான சைஸில் நான் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி வந்து குவான்டிட்டியில் வந்து கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. ரொம்ப நிறையாவும் எடுக்கக்கூடாது ஈஸ்ட்டு, ரொம்ப நிறைய எடுத்திங்கன்னா கல்ச்சர் வந்து கிராஷ் ஆகிடும். ஸோ வந்து இந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டு தண்ணியில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க, ஏன்னா வந்து ரொம்ப அதிகமாக ஈஸ்ட் கலந்து தண்ணி ஊற்றணும் அப்படின்னா வந்து தண்ணி ரொம்பவே கலங்கலாகிடும், அதுக்கப்புறம் வந்து எல்லா கல்ச்சரும் கிராஷ் ஆகிடும். ஸோ வந்து ஈஸ்ட் வந்து தேவையான அளவுக்கு மட்டும் தான் போட்டுக்கணும். நான் போடுற அளவுக்கு மட்டும் ஈஸ்ட் போட்டுக்கோங்க. தண்ணி வந்து கொஞ்சம் ஒரு கிளாஸ் வந்து ஊற்றிக்கோங்க. இதுவே நம்மளுக்கு வந்து கரெக்டானதாக இருக்கும். நான் எவ்வளோ பண்ணுறேன் அப்படின்ட்டு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன பண்ணணும்னா இதை வந்து நம்ம வடிக்கட்டணும். எதுக்கு வடிக்கட்டணும் அப்படின்னு சொல்கிறேன்னா ஈஸ்ட் வந்து நம்ம ஊற்றும் போது இது வந்து ஒரு லேயராக போயிட்டு அப்படி கீழே அடியில் ஃபார்ம் ஆகிடும். அதுக்கப்புறம் இல்லாமல் மேலேயும் பார்த்தீங்கன்னா திட்டா ஒரு மாதிரி ஆகிடும், தண்ணி வந்து ரொம்பவே வந்து நாத்தடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி வடிகட்டி வச்சுக்கோங்க. ஈஸ்ட் வந்து அப்புறம் வந்து அடியில் போயிட்டு ஃபார்ம் ஆகாது, ஒரு லேயராக ஃபார்ம் ஆகாது, மேலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆடை மாதிரி ஃபார்ம் ஆகாது. அதனால் வடிகட்டி நம்ம ஊற்றிக்கலாம். ஊற்றும் போது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஊற்றும் போது நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு வாட்டி வடிகட்டி ஊற்றினாலும் ஊற்றிக்கலாம், இல்லை அப்படியே ஊற்றினாலும் ஊற்றிக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஊற்றுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஸ்டார்டர் ஆட் பண்ணியாச்சு, வாட்டரில் ஸ்டார்டர் ஆட் பண்ணி இப்போ ஈஸ்ட் கொடுக்க போகிறோம். ஈஸ்ட்னால தான் வந்து பார்த்தீங்கன்னா இது நல்லாவே கல்ச்சர் ஆகும். வந்து எப்படி ஃபிஷ்ஷுக்கு வந்து ஃபுட்டு கொடுக்குறோமோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நம்ம ஈஸ்ட் வந்து கலக்கி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். எவ்வளோ தடவை வந்து ஈஸ்ட் இது கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக கொடுத்துடக்கூடாது. இது மாதிரி தண்ணி வந்து கலங்கலாக இருக்குது பார்த்தீங்களா, கொஞ்ச நாள் கழிச்சு வந்து அதாவது ஒரு ரெண்டு நாள் கழிச்சு வந்து தண்ணி வந்து தெளிஞ்சிடும். தெளிஞ்சதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஃபீட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம், இந்த மாதிரி ஈஸ்ட்டை வந்து கலக்கி கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். இல்லைனா மோஸ்ட்லி தண்ணி வந்து ஒரு நாளே தெளிவாயிடும், தெளிவானதுக்கப்புறம் கொடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் ஆச்சு, ரெண்டு நாளுக்கு அப்புறம் தண்ணி தெளிவாயிருச்சு. எனக்கு மொய்னாவும் நிறையவே கல்ச்சர் ஆயிருக்கு. இது ரெண்டு நாள் அப்புறம் எடுத்த கிளிப்பு. அதுக்கப்புறமும் நான் வந்து கொஞ்சம் ஈஸ்ட் ஆட் பண்ணுறேன். ஈஸ்ட் வந்து நான் இவ்வளோ ஊற்றுறேன்னு பார்க்காதீங்க, என்கிட்ட ஆல்ரெடி ஒரு மூணு கல்ச்சர் இருக்குது, தனியாக மாடி மேலே நான் செட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதுக்கும் சேர்த்து தான் நான் கலக்கி வச்சிருக்கேன். இதில் நான் கம்மியாக தான் ஊற்றுறேன், பார்த்துக்கோங்க கம்மியாக ஊற்றிருப்பேன். ரொம்பவே சீக்கிரமாக மொய்னா எப்படி கல்ச்சர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டேன். இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி. டாடா சியூ, டேக் கேர், பாய்.